சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயமானது, பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் உலக நாடுகள் வரிசையில் இணைந்த ஸ்பெயின் கையை பிசையும் நிலஞ்சாக. இஸ்ரேலுடன் போர் நடத்த பேச்சுவார்த்தை கிடையாது, ஹமாஸ் திட்டவட்டம். ஈரான் ஜனாதிபதி ரயிசியின் பெயரில் ஹமாஸ் உருவாக்கிய புதிய படைப்பிரிவு. அமெரிக்க இஸ்ரேல் கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல். உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பெல்ஜியம் செலன்ஸ்கியின் ஒப்பந்தம் பற்றி புதிய கருத்து. இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். காசா பிராந்தியத்தில் மோதல் நிலை வருகின்ற நிலையில் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக ஸ்பெயின் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளது. இது இஸ்ரேலுக்கு மிகவும் பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது. பலஸ்தீன் மக்கள் தங்களுக்கு தனி நாடு அந்தஸ்து கேட்டு பல காலமாக போராடி வருகின்றார்கள். பெரும்பாலான உலக நாடுகள் இத்தனை காலம் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்காமலேயே இருந்தது. ஆனால் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே காசா போர் ஏற்பட தொடங்கிய பிறகு நிலைமை மாறத் தொடங்கியுள்ளது. இப்போது பல்வேறு நாடுகளும் பலஸ்தீனத்தை வரிசை வரிசையாக அங்கீகரித்து வருகின்றன. அதன்படி ஸ்பெயின் இப்போது பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ளது. இன்று மே 28 நடந்த கூட்டத்தில் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முடிவை எடுத்துள்ளதாக ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் தெரிவித்தார். இஸ்ரேல் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே உறவு மோசமடைந்து வருகின்ற நிலையில் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முடிவை இப்போது ஸ்பெயின் எடுத்துள்ளது. சமீபத்தில் மட்டும் 12 மேற்பட்ட நாடுகள் பலஸ்தீன் அரசை அங்கீகரித்துள்ள நிலையில் இப்போது அந்த லிஸ்டில் ஸ்பெயின் இணைந்திருக்கின்றது. இதுகுறித்து ஸ்பெயின் பிரதமர் சான்சஸ் கூறுகையில், இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவாகும். இதன் இலக்கு ஒன்றை ஒன்றுதான், இஸ்ரேலியர்களும் பலஸ்தீனர்களும் இடையே சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை அந்த இலக்காகும். கடந்த வார நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து தீவிர ஆலோசனை நடத்தப்பட்டு அதன் பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உலக நாடுகள் வரிசையாக பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சூழலில் நோர்வே மற்றும் அயர்லாந்து நாடுகளின் தூதர்களை திரும்பப் பெறுவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இதுகுறித்து இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் ஹார்ட்ஸ், பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தருகிறோம் என்ற செய்தியை அயர்லாந்து மற்றும் நோர்வே அரசுகள் இதன் மூலம் உலகத்திற்கு சொல்லியுள்ளன. பலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் வழங்குவது காசாவில் உள்ள இஸ்ரேல் பணைய கைதிகளை மீட்கும் முயற்சிகளுக்கு இடையூறாக இருக்கும் என்று தெரிவித்ததோடு, ஸ்பெயின் அரசு தூதரை வாபஸ் பெறுவது குறித்து விரைவில் முடிவு செய்வோம் என்றுள்ளது. இதேவேளை ஐநா சர்வதேச நீதிமன்றம் ரஃபா மீது தாக்குதல் நடத்துவதற்கு தடை விதித்துள்ள போதிலும் ரஃபா நகர் மீது தாக்குதல்கள் இடம்பெற்றே வருகின்றன. இதற்கிடையே நேற்று முன்னம் இஸ்ரேல் ரஃபா நகர் மீது வான் தாக்குதல் நடத்திய போது 35 பேர் பரிதாபகரமாக கொல்லப்பட்ட நிலையில் இதற்கு பெரும்பாலான நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, இந்த தாக்குதல் துரதிருஷ்டவசமான தவறு, இஸ்ரேல் இது தொடர்பாக விசாரணைகளை நடத்தி வருகின்றது என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ரஃபா மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்ற பின்னணியில் இஸ்ரேலுடன் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை கிடையாது என்று ஹமாஸ் தெரிவித்துள்ளது. காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் கிடைத்தவுடன் ஹமாஸ் பிடித்துச் சென்ற பிணை கைதிகளை விடுவிக்கவும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் தேவை என்று அமெரிக்கா, எகிப்து உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தி வருவதுடன் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றன. முன்னதாக அமெரிக்கா, எகிப்து, கட்டார் முயற்சியால் கடுமையான சண்டை நடைபெற்ற போது ஒரு வாரம் இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டது. அப்போது 100 பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள். அதேபோல் இஸ்ரேல் சிறையிலிருந்து பலஸ்தீனர்கள் பலர் விடுவிக்கப்பட்டார்கள். இந்த போர் நிறுத்தம் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் ஹமாஸ் அமைப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறியதாக கூறி இஸ்ரேல் தனது தாக்குதலினை தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் இன்று வரை தனது கொடூர தாக்குதலினை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கிடையில் சமீபத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களின் பெயரில் புதிய போர் படையினை உருவாக்கியுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஹமாஸின் முன்னாள் தளபதி ஹசாம் அவர்களின் நினைவாக அவரின் பெயர் கொண்டு ஹசாம் பிரிகேட்ஸ் படைப்பிரிவு உருவாக்கப்பட்டது போல் ஹமாஸின் முக்கிய ஆதரவாளரான ஈரான் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி நினைவாக ஒரு புதிய பிரிகேட்ஸ் படைப்பிரிவு உருவாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் படைகளுக்கு எதிரான தீவிரமான ராணுவ செயற்பாடுகளில் இந்த படை செயற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் ஹமாஸை போன்று ஹிஸ்புல்லா போராளி குழுக்களும் இஸ்ரேல் ராணுவத்திற்கு எதிரான தமது போர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்து வருகின்றனர். மறுபுறம் எகிப்து நாட்டின் எல்லையில் இஸ்ரேல் படைகளும் எகிப்து படைகளின் நேருக்கு நேராக துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இதன்போது எகிப்து நாட்டின் வீரர் ஒருவர் மரணமடைந்துள்ளார் என்று தகவல்கள் வெளியாகும்.
பாராட்டியுள்ளன. ட்ராஃபா நகரத்தில் நடைபெறுகிற தாக்குதல்கள் தவறானது என்றும் இதற்காக இஸ்ரேல் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் எகிப்து தெரிவித்ததைத் தொடர்ந்தே எல்லைப்புறத்தில் ஏற்பட்டுள்ள இந்த நெருக்கடியில் இருதரப்பினரும் துப்பாக்கி பிரயோகம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது மிகவும் பாரதூரமான விடயமாக காணப்படுகின்றது. சமீப காலமாக இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையில் முறுகல் நிலை காணப்பட்டு வருகின்ற நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டால் அது பெரும் விளைவினை ஏற்படுத்தும் என்பது ஆய்வாளர்களின் கருத்தாக காணப்படுகின்றது. அடுத்து, பலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இந்திய பெருங்கடல் மற்றும் செங்கடல் பகுதிகளில் செல்கின்ற கப்பல்களின் மீது அவ்வப்போது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காக ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் ஆகியவற்றை அவர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த தாக்குதல்களுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து நாடுகள் பதிலடி கொடுத்து வருகின்றன. இந்த முறை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளைச் சேர்ந்த கப்பல்கள் மீது ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இந்திய பெருங்கடல் பகுதியில் லாரிகோ டெஸ்ட் மற்றும் எம்எஸ்சி மெக்சிலோ ஆகிய இரு கப்பல்களும், செங்கடல் பகுதியில் மினர்வா லிசா என்ற கப்பலும் தாக்கப்பட்டது. இதைத் தவிர அமெரிக்காவின் இரண்டு போர் கப்பல்கள் தாக்கப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. ஆனால் அவற்றின் பெயர்கள் வெளியிடப்படவில்லை. இந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டது பற்றி கப்பல் நிறுவனங்களோ அல்லது அமெரிக்காவின் இராணுவமோ உடனடியாக உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கான இராணுவ செய்தி தொடர்பாளரான யாக்யா சரி எப்போது இந்த தாக்குதல் நடந்தது என்று குறிப்பிடவில்லை. ஆனால் தொலைக்காட்சி வழியை அவர் கூறும்போது கப்பல்களுக்கு எதிரான ஏவுகணைகளையும் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களுக்கு எதிராக ஆளில்லா விமானங்களையும் பயன்படுத்தியுள்ளோம் என்று கூறியுள்ளார். இதேவேளை ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு படைகளில் ஒன்று இஸ்ரேலின் தெற்கு நகரமான இலாட் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இது தொடர்பான உத்தியோக தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை. இறுதியாக பார்த்தோமையானால், உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி பெல்ஜியத்தின் பிரதம அமைச்சரை சந்தித்த பாதுகாப்பு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டுள்ளதாக பெல்ஜியம் அரசு கூறுகின்றது. நேற்று செலன்ஸ்கி இருதரப்பு பாதுகாப்பு உடன்படிக்கையை ஸ்பெயின் நாட்டுடன் மேற்கொண்டார். அந்த உடன்படிக்கை மூலம் 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ஆயுத உதவியை உக்ரைன் பெறவுள்ளது. பெல்ஜியம் சார்பில் அளிக்கப்படுகின்ற F-16 வகை போர் விமானங்களை அளிப்பதற்கான நெறிகாட்டுதல்களை வழங்க மெல்ஸ்ட்ரோக் ராணுவ விமான நிலையத்திற்கு உக்ரைன் அதிபர் செல்லவுள்ளார். உக்ரைனுக்கு போர் விமானங்களை வழங்குவதாக ஒப்புக்கொண்ட நாடுகளில் பெல்ஜியமும் ஒன்றாகும். 2022 பிப்ரவரி முதல் ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொண்டு வருகின்ற உக்ரைன் நேட்டோ நாடுகளுடன் தனித்தனியாக பாதுகாப்பு உடன்படிக்கைகளை ஜூலை மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி மேற்கொண்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.